தமிழ்நாட்டில் 8 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெயில் மேலும் 4 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. நாற்பத்தி நாட்களாக நடைபெற்ற மேற்கு வங்க மருத்துவர்களின் போராட்டம் வாபஸ். கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதால் பணிக்கு திரும்புவதாக அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம். வரட்டு கௌரவத்திற்காக ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் பல சிக்கல்கள் உள்ளதாக ராமதாஸ் எதிர்ப்பு. 3 வேளாண் சட்டத்தை போல திரும்ப பெறுவார்கள் என்று செல்வ பெருந்தகை நம்பிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயிலின் 2000 ஏக்கர் நிலத்தை விற்ற தீட்சிதர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை. இடைநிலை ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களுக்கு 20 மாதங்களாக வழங்கப்படாத ஊதியம். வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டம். இட நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நாகூர் பேருந்து நிலையம். பேருந்துகளை நிறுத்த முடியவில்லை என்று தமிழ்நாடு கேரள ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் அமையும் அணுக்கனிம சுரங்க திட்டத்திற்கு அக்டோபர் 1 தேதி கருத்து கேட்பு. அபாயமிக்க திட்டத்தை கைவிட பூவுலகின் நண்பர்கள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் வரத்து குறைவால் வாழை இலை விலை கிடுகிடுவென உயர்வு. கடந்த வாரம் 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கட்டு வாழை இலை தற்போது 2500 ரூபாயாக அதிகரிப்பு. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மீன் எண்ணெய் மாட்டிறைச்சி கொழுப்பு. தேசிய கால்நடை மற்றும் உணவு மையம் உறுதி செய்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் களை கட்டும் தேர்தல் வாக்குறுதிகள். பெண்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்க காங்கிரஸ் உறுதி. 2100 ரூபாய் வழங்கப்படும் என்று பாஜக அறிவிப்பு. வன்முறையை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்த விவகாரம். ஒன்றிய அமைச்சர் ஷோபா கர்நாடக எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா மீது வழக்கு பதிவு. ரஜினி நடித்த வேட்டையன் படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று நடக்கிறது. அமிதாப் பச்சன், நாகார்ஜுனா, பகத் ஃபாசில், ராணா தகுபதி உள்ளிட்ட நட்சத்திரங்கள் சென்னையில் முகாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.